ஸோ போன கிளாஸை நம்ம நிறுத்தினோம் எதில் அப்படின்னா, சாருதத்தனை அந்த சகாரனே நீ ஒத்துக்கோ, நீ தான் அவளை கொன்னு ஒத்துக்கோ அப்படிங்கிறான், ஏவ மஸ்து அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தினோம் இல்லையா. அந்த 33வது ஸ்லோகத்துக்கு அப்புறம் நிறுத்தினோம். இப்போ மேல படிங்கோ. பிரதமாக அரே தவ அத்ர வத்ய பாலிகா. ஸோ வந்து பிரதமஹனா இந்த இடத்துல அந்த ஃபர்ஸ்ட் சாண்டாளன், ரெண்டு பேர்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறவன். அரே தவ அத்ர வத்திய பாலிகா, அதாவது அவ ரெண்டு பேருக்கும் அந்த ஆர்டர் கொடுத்துருக்கா கொல்றதுக்கு. அதுல அவ வந்து டேர்ன் போட்டு கொள்வான், லாஸ்ட் டைம் யாரு கொன்னாலும் அவன் வந்து இந்த தடவை ரிப்பீட் பண்ண மாட்டான் சரியா. ஸோ தவ அத்ர வத்திய பாலிகானா திஸ் டைம் இட் இஸ் யுவர் டேர்ன் டு கில், ஸோ அதனால நீ பண்ணு அப்படிங்கிறான். இல்ல இல்ல என்னோடது இல்ல, உன்னோட டர்ன், நீ கொல்லு அப்படிங்கிறான். அரே லேகம் குர்மஹ, அப்புறம் வித்தின் பிராக்கெட் இதி பஹுவிதம் லேகம் கிருத்வா, அரே யதி மதியா வத்யபாலிகா ததா திஷ்டது தாவத் முகூர்த்தம். அதாவது அரே லேகம் குர்மஹ அப்படின்னா இது போட்டுக்கலாம், லேகம் குர்மஹனா நீ நான், நீ நான் அந்த கோடு போட்டுப்போம் தெரியுமா, நம்ம நீ லாஸ்ட் டைம் பண்ண அந்த மாதிரி போடுறா. இது பகுவிதம் லேகம் கிருத்துவானா ஃபர்ஸ்ட் டைம் அவனை கொன்னி அப்ப நீ, அப்புறம் நான், நீ நான் அப்படின்னுட்டு, அது வந்து ஒன்னு மீந்ததுனா நீ, ரெண்டு மீந்ததுனா நான், அந்த மாதிரி. அது மாதிரி அவ ரெண்டு பேரும் ஒரு டிஸ்கஷன். ஸோ சரியா, எதி மதியா வத்திய பாலக் என்ன சொல்றேன் புரியல. என்னுடைய டேர்னா இருந்ததுனா கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படிங்கிறான். எதுக்கோசரம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறான். அரே பணிதஹ அஸ்மி பித்ரா ஸ்வர்கம் கச்சதா யதா புத்ர வீரக யதி தவ வத்யபாலி பவதி மா சஹசா வியாபாதயசி வத்யம். சோ வந்து என்ன அப்படின்னா, எங்க அப்பா வந்து இருக்காரு, பித்ரா ஸ்வர்கம் கச்சதா பித்ரா பணிதஹ அஸ்மி அகம், ஸ்வர்கத்துக்கு போன எங்க அப்பாவால் நான் சொல்லப்பட்டவனாக இருக்கிறேன். என்ன அப்படின்னா, புத்திர வீரக எதி தவ வத்தியபாலி பவதி மா சஹசா வியாபாதயதி வத்தியம், உனக்கு வந்து கொல்றது டேர்ன் வந்துருச்சுன்னா உடனே கொன்னுடாத, அவனை அப்படியே கொன்னுடாத யோசிக்காம அப்படின்னு எங்க அப்பா சொல்லியிருக்கா அப்படிங்கிறார். ஏன் எதுக்காக வந்து டக்குன்னு கொல்லக்கூடாதுன்னு நீ சொல்ற அப்படின்னு கேக்குறான். பிரதமஹ கதாபி கோபி சாதுஹ அர்த்தம் தத்வா வத்யம் மோசயதி கதாபி ராஜ்ஞஹ புத்ரோ பவதி தேன விருத்தி மஹோத்சவேன சர்வ வத்யானாம் மோக்ஷோ பவதி கதாபி ஹஸ்தி பந்தம் கண்டயதி தேன சம்ரமேண வத்யோ முக்தோ பவதி கதாபி ராஜ பரிவர்த்தோ பவதி தேன சர்வ வத்யானாம் மோக்ஷோ பவதி. சோ ஹி இஸ் டெல்லிங் ஆல் தி பாசிபிலிட்டிஸ். ஒத்தனை வந்து ஒத்தனை கொல்றதுக்கு முன்னாடி அது அந்த க்ஷணத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, பை விச் யூ கேன் சேவ் அ ஹியூமன் லைஃப், ஒத்தனுடைய உயிரை காப்பாத்தலாம் அப்படிங்கிறதுக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ்ங்கிறத சொல்றான். கதாபி கோபி சாதுஹு அர்த்தம் தத்வா வத்தியம் மோஜயதி, ஏதோ ஒரு சாது ஒரு நல்லவர் வந்து பைசாவை கொடுத்துட்டு ராஜாங்கத்துக்கு இவன் பண்ண தப்புக்கு இந்த மாதிரி ஒரு இந்த அளவுக்கு மூல்யம் கொடுத்தா அவனை ரிலீஸ் பண்ணிடுவோன்னு ராஜ்யம் ஒத்துண்டுதுன்னா, ராஜாங்கம் ஒத்துண்டதுன்னா, அவ வந்து யாரோ ஒரு நல்லவர் வந்து பைசாவை கொடுத்து இவனை விடுவிக்கலாம். அதுக்கப்புறம் கதாபி ராஜ்யக புத்திரக பவதி, ராஜாவுக்கு வந்து புள்ள பிறக்கலாம் குழந்தை பிறக்கலாம், அந்த விருத்தி மகோத்சவேன அந்த உற்சவத்தினால ராஜா வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறதுனால எல்லா சர்வவத்தியானா மோக்ஷக பவதி, ரிலீஸ் ஆல் த விவா, ஜெயிலில் இருக்கிற அத்தனை பேரையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ நமக்கே கவர்மெண்டில் உண்டு இல்லை அப்பப்போ, ஸோ அந்த மாதிரி நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி ராஜாவுக்கு குழந்தை பிறந்து டக்குன்னு வந்து ரிலீஸ் பண்ணலாம்.
அது மாதிரி ஒரு பிரசக்திகள் இதெல்லாம் இருக்குங்கிறான். இப்போ அதுக்குன்னு பாலகனுக்கு குழந்தை பிறக்க போறதுங்கிறது இல்லை. ஓகே, கதாபி ஹஸ்தி பந்தம் ஹஸ்தி பந்தம் கண்டயதி தேன சம்பிரமேன வத்தியக முக்தா பவதி. யானை வந்து தன்னுடைய அந்த பந்தம் அது கட்டுப்பட்டு இருக்கு இல்லையா, கட்டி வச்சிருப்பா, அதுலேருந்து விடுபட்டு அது வந்து சிட்டிக்குள்ள வந்துடுத்துனா ஒரு பரபரப்பு வரும். அந்த பரபரப்புல இந்த இவங்க ஒன்னா நான் தான் சாண்டாளன் ராஜா ஆக்னியாலாம் மறந்து விடுவா எல்லாருமே. ஸோ அப்போ வந்து சாண்டாளனே கத்தியெல்லாம் போட்டுட்டு ஓடி போயிடுவா. அந்த க்ஷணத்தில் இந்த இவன் வந்து எஸ்கேப் ஆயிடலாம். அதுக்கு பிரசக்தி இருக்கு. கதாபி ராஜபரிவர்த்தகா பவதி தேன சர்வவத்தியானாம் மோக்ஷா பவதி. இதான் இந்த விஷயம். இந்த விஷயம் என்ன அப்படின்னா ராஜபரிவர்த்தகா பவதி. சம்டைம்ஸ் அந்த சேஞ்ச் ஆஃப் கிங்கு அந்த இதுவே வந்து மாறிடும். அந்த குரூப்பே வேற ஒருத்தர் புதுசாக ஆள போறாளா இருக்கும். அதனால அந்த முன்னாடி யாரெல்லாம் விக்டிம்ஸ் இவன் கல்பிரிட்ஸ்ன்னு போட்டு உள்ள வச்சிருக்காளோ அவ எல்லாரையும் இந்த ப்ரெசன்ட் கிங்கு வந்து மோசனம் கொடுக்கலாம். அதுதான் இங்க விஷயம். ஸ்லைட்டா ரொம்ப மொல்லமா இந்த கவி சூத்ரகனானவர் இப்போ வந்து ஒரு ரெவல்யூஷன் நடக்க போறது, பாலகன் போறான், அதுக்கு பதில ஆரியக்கன் வரப்போறான் அப்படிங்கிறத மொல்லமா நமக்கு சொல்றார். புரியுறதா? ஸோ இங்க நமக்கு விஷயம் என்ன அப்படின்னா கதாபி ராஜ பரிவர்த்தக பவதி தேன சர்வவத்தியானாம் மோக்ஷா பவதி. எப்பயாவது ராஜா சேஞ்ச் இன் இது இருக்கும், பவர் இருக்கும். அப்போ அதனால முன்னாடி ராஜா ஆளும்போது யாரெல்லாம் அரெஸ்ட் செய்யப்பட்டாலோ அவ எல்லாரையும் இந்த ப்ரெசன்ட் கிங் மே ரிலீஸ், அதனால ஒருத்தனுடைய உயிரும் காப்பாற்றப்படும். ஸோ அதனால கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து கவனிச்சுட்டும் அதுக்கப்புறம் அடிக்கணும்னு எங்க சொர்க்கத்துக்கு போன எங்க அப்பா வந்து சொல்லியிருக்கார் அப்படின்னு இவன் சொல்றான். புரியுறதா? மேல படிமா. கிம் கிம் ராஜ பரிவர்த்தா பவதி என்னென்ன ராஜா மாற போறாரான்னு அவனுக்கு ஒரு பயம் வந்துருத்து. சரி, திருப்பியும் நம்ம வந்து டேர்ன் ஆஃப் யாருடைய டேர்ன் நம்ம வந்து முதல்ல அதை பார்க்கலாம்ப்பா. இப்ப ராஜா சேஞ்ச் எல்லாம் எங்க ஆக போறது அந்த விஷயமே இல்லைன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ராஜாவினுடைய அவனுடைய அந்த இதுதான் அவனுடைய ஆக்ஞாதானே. எங்களை நாங்க வந்து தப்பு பண்ணல, நகலு வயம் சாண்டாலாகா, நாங்க வந்து தப்பு பண்ணல, ராஜாவினுடைய அந்த தீர்ப்பு தான் வந்து அபராதத்துக்கு உட்பட்டது, தப்பான தீர்ப்புங்கிறது. தத்ஸ்மர யத் ஸ்மர்த்தவ்யம். யாரை நினச்சிக்கணுமோ நினச்சிக்கோ, என்ன நினச்சிக்கணுமோ நினச்சிக்கோ. இதெல்லாம் ஈஆர்சி ராஜநியோகா கலு அபராத்யதி அது வரைக்கும் நவயம் சாண்டாலாக கிடையாது. தத்ஸ்மர யத் ஸ்மர்த்தவ்யம் அதுவும். மேல படி. கதஞ்சித் சுரபதி பவனஸ்தாஹ யத்ர யத்ர ஸ்திதாவஹ வ்யபனயது கலங்கம் ஸ்வஸ்வபாவேன சைவ சாயேவ. இங்க வந்து வசந்த சேனாவ நினைச்சுக்கிறான். பிரபவதி அதாவது பாக்ய தோஷாத் அத்ய பிரபல புருஷ வாக்கியை தூஷிதஸ்ய அபி மே தர்மஹ எதி எதி கதஞ்சித் பிரபவதி. பாக்ய தோஷாத் என்னுடைய பாக்ய வசத்தினால அத்ய இன்று பிரபல புருஷ வாக்கியை அப்படிங்கிறதுல சகாரன் இந்த பாலகன் இவாள்லாம் கொடுத்த தீர்ப்பு அவளுடைய பிரபலம் அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னா யார் கையில் பவர் இருக்கோ அப்படி இருக்கிற இந்த புருஷர்கள் அவர் அவளுடைய வாக்கியங்களினால் தூஷிதஸ்யாபி மே தர்மஹ நான் வந்து தூஷிக்கப்பட்ட பொழுதிலும் தர்மஹ எதி கதஞ்சித் பிரபவதி என் விஷயத்தில் ஏதாவது ஒரு தர்மம் அது இருக்கு அப்படின்னா நான் தப்பு பண்ணலை, நான் நேர்மை வழியில் என்னுடைய இத்தனை நாளாக நான் வந்து நல்ல காரியம்தான் பண்ணிட்டு இருந்தேன்,
அந்த சுக்ருதியினுடைய பரிணாம பூதமா எனக்கு வந்து ஏதாவது இருக்கும், ஏதாவது பிரபவதி, ஏதாவது ஒரு பிரபாவவான் பவதி இருக்குன்னா, என்னுடைய தர்மத்துக்கு, நான் செஞ்ச தர்மத்துக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னா, சுரபதேஹே பவனஸ்தா வா எத்திர தத்திர வா சா வசந்தசேனா ஸ்வஸ்வபாவேன கலங்கம் வெப்பனையது. அதாவது அந்த வசந்தசேனா செத்து போயிட்டா, அவள் செத்து போனதுனுடைய அவளை கொன்னதுங்கிறதுனுடைய அந்த தப்பு வந்து என்ன மேலே ஆரோபம் பண்ணப்பட்டிருக்கு. நான் என்னோட பாக்கியம், நான் பண்ணலை அந்த தப்பை, ஆனால் என்னோட பாக்கியம், என்னுடைய அன்ஃபார்ச்சுனேட் ஸ்திதி, நெக்ஸ்ட்டு இந்த பிரபல புருஷர்கள் இவாளினுடைய வார்த்தைகளினால் இந்த மாதிரி ஒரு கலங்கத்துக்கு நான் உட்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் முன்னாடி செஞ்ச தர்மமோ நற்செயலோ என்னை காப்பாற்றணும்னு நினச்சது, அது எனக்கு சகாய பூதமாக இருக்கணும் அப்படின்னா, இங்கே என்ன சான்ஸ் இருக்குது அப்படின்னா, சுரபதி, அதாவது ஸ்வர்க்கத்திலேயோ சுரபதி பவனஸ்தா, சுரபதிங்கிறது தேவர்கள், அது இந்திரன், அவனுடைய பவனஸ்தா ஸ்வர்க்கத்துக்கு போயிருப்போ அந்த வசந்த சேனா, இல்லைனா எத்திர தத்திர ஸ்திதாவா எங்கே இருக்காளோ அவளே வந்து கலங்கம் ஸ்வஸ்வபாவேன மே கலங்கம் வெப்பனையத்து சாயேவ. அவளுடைய ஸ்வஸ்வபாவேன அப்படின்னா, பை நேச்சரே அவளுக்கு வந்து ஒரு ஒரு தோஷமற்றவள் அவள், அந்த மாதிரி இருக்கிற அந்த வசந்த சேனாவானவள் மே கலங்கம் வெப்பனையத்து சாயேவ மே கலங்கம் வெப்பனையத்து, அந்த வசந்த சேனாவே என் கலங்கத்தை இது பண்ணட்டும். அதாவது அவள் செத்து போயிட்டா இருந்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து என்னை வந்து காப்பாற்ற மாட்டாளா அப்படின்னு சொல்றோம். புரியுறதா? சரியா? இது இதுலயும் வந்து கவி வந்து சூச்சனை பண்றார், வசந்த சேனா இஸ் கோயிங் டு கம்ங்கிறத. ஏன்னா சொர்க்கத்துக்கு போனவோ எங்க திரும்பி வரப்போறா, செத்து போனவோ இல்லையா, அதெல்லாம் இண்டிகேட் பண்றார் கவி. சரியா இருக்கா? மேல படிமா. நான் எங்க போனோம் அப்படின்னு கேக்குறோம். முன்னாடி கை காமிச்சுட்டு அக்ரதஹ தர்ஷயித்வா அரே ஏதத் த்ருஷ்யதே தக்ஷிண ஸ்மசானம். தக்ஷிணம்னா சவுத், சதன் அந்த இது ஸ்மசானம்ங்கிறது சுடுகாடு. அதை பார்த்த எத்து பிரேக்ஷ, எதை பார்த்தால் பார்த்துவிட்டு வத்யாகா ஜட்டிதி பிராணான் முச்சந்தி, யாரை வந்து கொல்றதுக்காக கூட்டுன்னு போகிறோமோ அந்த ஸ்மசானத்தை பார்த்தோன்னே அவள் பிராணன் போயிடும். அவ்வளோ பயங்கரமான இடம், அங்கே தான் போகணும் நீ அப்படிங்கிறான். சரியா? இங்க வந்து எத் பிரேக்ஷிய வத்யாகா ஜட்டிதி பிராணான் முஞ்சந்தி, இஆர்சி ஓகேவா, பிரேக்ஷஸ்வ பிரேக்ஷஸ்வ பாரு பாரு அப்படிங்கிறோம். மேல அர்த்தம் கலேவரம் பிரதிவிருத்தம் கஷந்தி தீர்க்க கோமாயவஹ அர்த்தமபி சூல லக்னம் தேச இவ அட்டஹாசஸ்ய. அதாவது சூலத்துல ஏத்துவா. சோ அதுல வந்து என்னன்னா, அர்த்தம் கலேவரம் பிரதிவிருத்தம், பாதி கலேவரம்னா சரீரம், டெட் பாடி, அது அது வந்து பாதி பிரதிவிருத்தம் கீழே தொங்கின்னு இருக்கும். கர்ஷந்தி தீர்கா கோமாயவகா, அந்த பெரிய சரீரத்தோட நீண்ட சரீரத்தோட இருக்கிற அந்த நரிகள், ஓநாய்கள், ஜாக்கால்ஸ், அவைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, மேலே தொங்கின்னு இருக்குல்ல, அவைகளுக்கு எவ்வளோ தூரம் நீண்டு பிடிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நீண்டு அந்த டெட் பாடியை பிடிச்சி இழுக்குங்க. அர்த்தமபி சூல லக்னம் வேஷ இவ அட்டகாசஸ்ய, மீதி பாதி வந்து, மீதி பாதி அப்பர் பார்ட் ஆஃப் த அப்பர் போர்ஷன் வந்து அப்படியே வந்து அந்த சூலத்தில் தொங்கின்னு இருக்கோம். அது பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு ஒரு அட்டகாசமாக இருக்கும்னா, ஒரு மாதிரி பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும், ஒரு சிரிப்பு வர மாதிரி இருக்கும். பாதி முண்டம் மாத்திரம் தொங்கின்னு இருக்கோ என்னமோ, ஆர் கீழ்பாகம் வந்து போயிடும், மேலே மாத்திரம் தொங்கின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிரிப்புக்கு உட்பட்டதா இருக்கும் அப்படின்னு இவன் எக்ஸ்பிளைன் பண்றான் அவனுக்கு. சரியா? ஐயோ, இந்த மாதிரி எல்லாம் போறவங்க கிட்ட போய் இந்த மாதிரி எல்லாம் சொன்னா, நான் வந்து ஹதோஸ்மி, அவ்வளவுதான் எனக்கு ஓவர், எல்லாம் மந்த பாக்யா, ரொம்ப அன்லக்கி நானு அப்படின்ட்டு உட்காந்துக்கிறான். ரொம்ப வருத்தத்தோட சாவேகம் உபவிஷதி கீழே உட்காந்துக்கிறான். அல்ல, நாவத் கமிஷ்யாமி சாருதத்தம் வியாபாத்தியமானம் தாவத் பிரேக்ஷே
சாருதத்தன் போற வரைக்கும், சாருதத்தன் செத்து போற வரைக்கும், அவனை கொல்ற வரைக்கும் நான் இங்கேருந்து போக மாட்டேன். நான் தாவத் கமிஷ்யாமி, அது பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னுட்டு பரிக்ரமிய அவலோக்கிய அப்படி நடந்துட்டு அப்படியே பார்த்துட்டு என்ன இவன் உட்கார்ந்து விட்டான் கீழே அப்படிங்கிறான். என்ன பயந்துட்டியா அப்படின்னு கேக்குறான் சாருதத்தனை பார்த்து. சஹசா உத்தாய மூர்க்க ஏதோ மரணாதஸ்மி கேவலம் தூஷிதம் யசஹ இத்யாதி புனஸ்பட. சஹசா உத்தாய உடனே டகால் எழுந்துட்டு மூர்க்க முட்டாளே, நான் வந்து மரணாத்ம பீதோ அஸ்மி, எனக்கு மரணத்திலேருந்து பயம் இல்லை, கேவலம் தூஷிதம் யஷா, என்னோடய யசஸுக்கு வந்து ஒரு தூஷணா வந்துருச்சுப்பார், அதுதான் எனக்கு பயம், அதுக்கு தான் எனக்கு வருத்தம் அப்படிங்கிறான். ஆரிய சாருதத்த ககனதலே பிரதிவசந்தோ பிரதிவசந்தோ சந்திர சூர்யாவபி விபத்யதே கிம் புனஹ ஜனாஃ வீருகாஃ மானவாஃ. லோகே கோபி உத்திதஹ பததி கோபி பதி கோபி பதிதஹ உத்திஷ்டதி உத்திஷ்டதி. ஆமா, சோ வந்து சூப்பர். இது ஆக்சுவலி ககனதலே பிரதிவசந்தௌ சந்திரசூரியௌ அபி விபத்திம் லபேதே, ஆகாசத்துல இருக்கிற சந்திரனும் சூரியனுக்குமே விபத்தி வந்து விடுறது அப்படின்னா, சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் வந்து அதுக்கு ஒரு மங்களம், அதுக்கு ஒரு மங்கர தன்மை எல்லாம் வந்து விடுறது. அந்த சூரிய கிரகணம் போது அந்த சூரியனே மறைஞ்சு போடுறது, சந்திர கிரகணம் போது சந்திரனையே ஆக்கிரமிச்சு விடுறது. அந்த மாதிரி அவளுக்கே ஆகாசத்துல இருக்கிற அந்த சூரியன் சந்திரன் அவ ரெண்டு பேருக்குமே இந்த மாதிரி ஒரு கலாமிட்டி, ஒரு கஷ்டத்துக்கு உட்படுறாவா? அப்புறம் கிம் புனர்ஜனாகா மரண பீருக்காகா மாணவாகாவா? நம்மளாம் எம்மாத்திரம் மரண பீருக்காகனா ஹூஆர் அஃப்ரைட் ஆஃப் டெத்து, அப்படி இருக்கிற நம்மள மாதிரி மாணவாகாவா, நம்மள மாதிரி மாணவர்கள் மனுஷாளுக்கு என்ன? ஆனாலப்பட்ட ஆகாசத்துல இருக்கிற அந்த சந்திரன் சூரியனுக்கே ஒரு பங்கம் வருது அப்பப்போ. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எங்க, நம்மளாம் வந்து சாதாரண மனுஷா இல்லையா? லோகே கோபி உத்திதஹ பததி கோபி பதிதஹ உத்திஷ்டதி. அவன் ஒத்த வந்து ஒத்த எழுந்துக்கிறவன் கீழே விழுவான், உழறவன் எழுந்துப்பான். அப்படின்னா வசத்தியா மேல இருக்கேன்னு விட்டு தான் வந்து சந்தோஷப்பட முடியாது, என்னைக்கு வேணா உனக்கு அந்த பாக்கியம்ங்கிறது கீழே தள்ளி விட்டுரும். அதே மாதிரி கீழே இருக்கிறவா கீழே இருக்க மாட்டான், அவன் என்னைக்காவது லைஃப்ல வந்து அவன் பாக்கிய வசத்தினால அவளினோட உழப்பினால அவன் மேலே போகிறதுக்கு பிரசக்தி இருக்கு. ஸோ அதனால் இதனால் நீ ரொம்ப வருத்தப்படாத அப்படின்னு அவனுக்கு வந்து சொல்கிறான். ஸோ அனாலப்பட்ட சீதைக்கே அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா நம்மலாம் வந்து ஏமாத்துறோம் அப்படின்னு எங்கள் வாத்தியார் அப்பப்போ சொல்லுவார். நம்மலாம் வந்து கலங்கவே கூடாது எதுக்குமே அப்படின்னு. எல்லாருக்குமே அந்த ஸ்திதிங்கிறது லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே வரும். இதெல்லாம் வந்து இது வந்து இந்த இப்போ இந்த விரச்சக்கட்டிக்கம் வந்து எவ்வளோ ஒரு வியாபகாரிக விஷயத்தை சொல்கிறது பாருங்கோ. நமக்கு வந்து டே டு டே எல்லாருக்குமே நடக்கிறது, எனக்கு உங்களுக்குன்னே இல்லை, எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம் இல்லையா? கீழே இருக்கிறவா மேலே என்னைக்கு வேணால் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, அதே மாதிரி மேலே இருக்கிறவா கீழே விழறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நம்மளை நம்ம எப்படி வந்து சமாளிச்சுக்கிறோங்கிறது தான் விஷயம் அங்கே இல்லையா? அது வந்து அந்த பாக்கியம் பாக்கிய வசங்கிறது யாருக்குமே மாறாது. அதை எழுதிட்டு தானே லலாட்ட லிகிதா ரேகா பரிமாஷ்டும் ந சக்கியதே இல்லையா? ஹரிணாப்பி ஹரேனாப்பி பிரம்மணாப்பி சுரேரப்பி இல்லையா? ஸோ அதனால் வந்து அதுக்கு உண்டா அதை மாற்ற முடியாது. எங்கள் வாத்தியார் சொல்கிற மாதிரி வரும்போதே மூட்டை மூட்டையாக எடுத்துன்னு வந்திருக்கோம் மேம்மா, அதெல்லாம் கழிச்சுட்டு போகிறதுக்கு தானே வந்திருக்கோம் அப்படின்னு எங்கள் அபிராம சுந்தரன் சார், அபிராமன் சுந்தரன் சார் எப்பவுமே சொல்லுவார். இந்த நாடகத்துல நீங்க ஒண்ணு தழிச்சலா இந்த மாதிரி விஷயத்தை இப்ப சொல்றது வந்து சாண்டாளன் சொல்றான். இதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடி பார்த்தேன்னா இந்த வசந்த சேனாவும் அந்த சகாரன் துரத்திட்டு வரும்போது பார்த்துட்டு அந்த இதுல அவன் சரணாகதி ஆனவங்க நான் காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் வந்து அவன் சாதாரண ஒரு சாண்டாளனுக்கே தர்ம அதர்மம் தெரியுது சார், அதான் அங்க விஷயமே. ஆமா, அந்த சொசைட்டி வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. சாண்டாளன்கிறவன் நம்ம வந்து பிறப்பால சாண்டா தான் சொல்றான், நான் பிறப்பினாலதானப்பா சாண்டாளன், ஒரு சாண்டாளனுக்கு பிறந்ததுனால தானே தவிர எனக்கும் தர்ம அதர்மம் தெரியும் தானே அந்த ரோகசேனன் கிட்ட அவன் சொல்றான். சரியா? ஸோ வந்து ரொம்ப பிரமாதமான வாக்கியம் அது. ஆக்சுவலி பார்த்தெல்லாம் இது வந்து ககனதலே பிரதிவசந்தௌ சந்திர சூரியோ அப்படி விபத்திம் லபேதே இஆர்சி.
கிம் புனர்ஜனாக மரணபீருக்காக மாணவாக வா, அதுவும் இயர்சி. அதுக்கப்புறம் லோகே கோபி உத்திதா பததி கோபி பதிதா உத்திஷ்டதி, அதுவும் இயர்சி இல்லையா? ஆமா, இப்படி ஒரு சாண்டாளனுக்கு என்ன மாதிரி ஒரு டயலாக் பாருங்க, பிரமாதமா. அவருடைய காலகட்டத்துல அந்த மாதிரி மனுஷா இருந்ததுனால தானே அவர் அந்த மாதிரி ஒரு டயலாக் கொடுக்கிறார். உத்திஷ்டத் பததோ வசனபாதிகா சவஸ்ய புனஹ அஸ்தி ஏதானி ஹ்ருதயே கிருத்வா சந்தாரய ஆத்மானம். சந்தாரய ஆத்மானம், ஆமா. சோ வந்து அந்த ஜீவன மரண சக்கரத்தை பத்தி இவன் சொல்றான். அது வந்து செத்து போறவா பொழைப்பா, மிருத்தக்கோவான ஜாயத்தேங்கிற மாதிரி செத்து போறவா திருப்பி வருவா, பிறக்கிறவா போவா, அது வந்து நடந்துட்டே தான் இருக்க போறது இந்த உலகத்துல. அதனால வந்து அதை யோசிச்சுண்டு ஆத்மானம் சந்தாரைய, உன்னுடைய மனசை வந்து நீ ஸ்திரப்படுத்திக்கோ, மிருத்யு பயத்தை விட்டுடு அப்படிங்கிறத சொல்றான். உத்திஷ்டத்து பததக வசனபாத்திகா சவசிய புனரஸ்தி, எப்படி வந்து மேலே போட்டுருக்கிற துணியானது அந்த கீழே விழுந்ததுன்னா எப்படி வந்து திருப்பி எடுத்து போமோ, அந்த மாதிரி தான் இந்த ஜீவனம்ங்கிறது. சவம் வந்து செத்து போயிடுத்து அப்படின்னா திருப்பியும் அந்த உயிருங்கிறது திருப்பி வரப்போறது. ஸோ அந்த வசன பாத்திகா இவ, அந்த வஸ்திரஸ்தேவ பாத்த கிரியா, இந்த இந்த ஒரு ஒரு சரீரத்துக்கு வந்து மரணம்ங்கிறது. அதனால ஏதானி ஹிருதய கிருத்துவா, இந்த இந்த சிந்தனையெல்லாம் மனசுல வச்சுட்டு சந்தாரைய ஆத்மானம், உன்னுடைய மனசை வந்து நீ சரிப்படுத்திக்கோ, மிருத்யுவை நினைச்சுண்டு பய பயப்படாத, சரியா? ஓகே, நெக்ஸ்ட். இந்த சாண்டாலம் பிரதி ஏதத் சதுர்த்தம் கோஷணாஸ்தானம் தது உத்கோஷயாமி. லாஸ்ட் கோஷணாஸ்தானம் வந்துருது, த்விதீய சாண்டாலனை பார்த்து சொல்றான். அந்த கோஷணாஸ்தானம் வந்துருது, இப்போ உத்கோஷயாவக கத்தி சுப்பே சொல்லு, அனௌன்ஸ் பண்ண திருப்பியும். புனஸ்ததைவ உத்கோஷயத, அந்த மாதிரி கோஷணா பண்றான், முன்ன பண்ணானே அதே மாதிரி. சாருதத்த அதே அந்த சசி விமல மயூக தந்தின்னு ஒரு ஸ்லோகம் படிச்சோமே, அந்த விஷம் விஷம் உன்னோட அமிர்தத்தையும் குடிச்சுட்டு இப்ப விஷத்தையும் குடிச்சுட்டு இருக்கேன், என்ன அலங்காரம் அது? அது என்ன அலங்காரம்? விஷமாலங்காரம். ஓகே, தத்த பிரவிசதி மேலபடி. அவன் ரெண்டு பேரும் வரா மேல. அஸ்தான பரிஷ்ராந்தாம் சமாஸ்வாஸ்ய வசந்தசேனாம் நயன் அனுகிரஹீதோஸ்மி பிரவ்ரஜ்யயா உபாசிகே குத்ரத்வாம் நேஷ்யாமி. சோ இன்னும் இவா வந்து வேற ஒரு இடத்துல இருக்கா, நாட் நியர் த சுடுகாடு. சோ அந்த அஸ்தான பரிஷ்ராந்தாம் சமாஸ்வாஸ்ய வசந்தசேனாம்னா ஒரு அஸ்தானம் அப்படின்னா நாட் அ டிசைரபிள் பிளேஸ், அந்த மாதிரி ஒரு இடத்துல இவ வந்து விழுந்து கிடந்தா இல்லையா வசந்தசேனா. அந்த அவளுக்கு மேல அந்த இதை போட்டுட்டு போயிடுறானே அவன், காஞ்ச இலையோ அதையோ, அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்த இந்த வசந்தசேனையை சமாஷ்வாசிய அவளை கொஞ்சம் கன்சோல் பண்ணி நயன்னு அனுகிரகீதோஸ்மி, நான் வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணேன். என்ன இருக்கு பிரவ்ரஜ்யயா கிரஹீதோஸ்மி பிரவ்ரஜ்யயா அப்படின்னா, இந்த சந்நியாசம் எடுத்துட்டதுல நான் வந்து ரொம்ப இது பண்றேன், இவளை ஹெல்ப் பண்ணிருக்கேன் நான். உபாசிக்கே குத்ரத்வாம் நேஷ்யாமி, உன்னை வந்து நான் வந்து எங்க உன்னை ஆசிட்டு போனோம் அப்படின்னு கேக்குறான், சரியா? அது வந்து இது சார், பிராகிருதம் சார், ஹந்தக்கு ஹீனாம் ஹீமானஹே. சமஸ்கிருதத்திலயும் குடுத்திருக்காரு, சமஸ்கிருதத்திலயும் குடுத்திருக்காரு பிக்ஷு, ஹீனாமஹே சம்போதனத்துல இல்ல இல்ல ரொம்ப நினைச்சேன். ஹந்தங்கிறதுக்கு ஹீமானஹேங்கிறது பிராகிருதம், சரியா? ஸோ வந்து ஒரு அன்டிசைரபிள் பிளேஸ்ல கீழே விழுந்திருந்த இவ்வளவு சமாஷ்வாசிய வசந்தசேனாம் நயன்னு
இந்த பிரவரஜ்யம் இந்த இந்த சன்னியாசம் எடுத்துட்டதுக்கு நான் வந்து ரொம்ப அனுகிரகித்தோ அஸ்மி, இவளை இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்கேன். உபாசிக்கே உன்னை எங்கே கூட்டிகிட்டு போனோம், குத்ரத்வம் நேஷியாமி உன்னை எங்கே நான் கூட்டின்னு போனோம் அப்படின்னு கேட்குறான். ம், மேலே வசந்த சேனா ஆரிய சாருதத்தஸ்ய கேஹம் ஆரிய சாருதத்தஸ்ய ஏவ கேஹம் தஸ்ய தர்ஷனேன மிருகலாஞ்சனஸ்ய ஏவ குமுதினீம் அவளுக்கு இவா ரெண்டு பேருக்கும் இப்ப நாட்டுல நடக்கிற விஷயமே தெரியாது. இவா ஏதோ ஒரு இடத்துல விசிராந்தி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. சோ வந்து சாருதத்தனுடைய வீட்டுக்கு தான் போனோம். அவரோட தர்சனத்தினால மிருகலாஞ்சனசிய இவ குமுதினியும் ஆனந்தனயமா, எப்படி வந்து சந்திரனை பார்த்த உடனே அந்த இரவுல பூக்குற அந்த பூ குமுதினி புஷ்பங்களானது எப்படி வந்து சந்தோஷத்தை அடையுமோ, அதே மாதிரி இந்த சாருதத்தனை பார்த்த உடனே எனக்கு ஒரு சந்தோஷமானது கிடைக்கும். அது ERC தஸ்ய தர்ஷனேன மிருகலாஞ்சனசிய இவ குமுதினி ஆனந்தயமா. சரியா, மேல கதரேன மார்க்கேன பிரவிஷாமி, எந்த வழியா கூட்டின்னு போறது யோசிக்கிறான் விசிந்திய. இந்த ராஜமார்க்கத்துல வழியாவே போறேன். உபாசிக்கே ஏஹி அயம் ராஜமார்க, வாங்கோ இதுதான் ராஜமார்க்கம். ஆக்கரணிய ஏதோ சத்தத்தை கேட்டுட்டு இது என்ன ராஜமார்க்கத்துல மகான் கலகலக ஸ்ரூயதே, ரொம்ப பரபரப்பா சத்தம் கேட்டு இருக்க. மேல ஆக்ரதோ நிரூபிய வசந்த சேனா கதம் புறத மகான் ஜனசமூக ஆரிய ஜானீஹி தாவத் கிண்ணு இதம் இதம் இது முன்னாடி பார்த்துட்டு இது என்னது புறத்தக மகான் ஜனசமூ சமூக கதம், முன்னாடி வந்து ஒரு பெரிய ஜனக்கூட்டமானது இருக்கே எப்படி. ஆரிய ஜானிஹி தெரிஞ்சுக்கோங்கோ தாவத் கிண்ணு இதம் இது என்ன இதுங்கிறத விசாரிங்கோ. விஷம பராக்கிராந்தா இவ வசுந்தரா ஏகவாச உன்னத உஜ்ஜயினி வர்த்ததே, வாசோன்னத உஜ்ஜயினி வர்த்ததே, உஜ்ஜயினியில இருக்கிற அத்தனை மக்களும் ஏகவாசக ஒரே இடத்துல வந்து குவிஞ்சின்னு இருக்கா, அதனால வசுந்தரா விஷம பராக்கிராந்தா இவ, இந்த பூமியானது ஒரு அன்இவன்லி லோடட், ஒரு சைடில் எல்லா மக்களும் இருக்கா, இன்னொரு சைடு யாருமே இல்லாத மாதிரி இருக்குது, ஏன் இவ்வளோ ஜனங்கள் இங்கே இருக்கா. அது ERC விஷம பராக்கிராந்தா இவ வசுந்தரா தனியா, அதுக்கப்புறம் ஏகவாச உன்னத உஜ்ஜயினி வர்த்ததே அது இன்னொன்று தனித்தனியாக மார்க் பண்ணிக்கோங்க. மேலே படி இவ்வளோ பஸ்டிமம் கோஷணாஸ்தானம் தாடயதம் கெண்டிமா கோஷணாஸ்தானம் நீ வந்து தத்தாடயத்தம் டிண்டிமம், நீ வந்து டிண்டிமத்தை அடி அந்த இதை வந்து அடி டமருவ உத்கோஷயதம் கோஷணம் அந்த வந்து கோஷணாவையும் சொல்லு. போ சாருதத்த பிரதிபாலைய மா பைஷிஹி சீக்கிரமேவ மாறியசி, ரொம்ப பயப்படாத சீக்கிரமே உன்னை கொன்னுடுறோம் அதனால பி ரெடி அப்படிங்கிறான். சரியா, நெக்ஸ்ட் இதம் இதம் பஸ்டிமம் கோஸ்தானம் கோஷணாஸ்தானம்னா இதுதான் லாஸ்ட் லாஸ்ட் பிளேஸ் டு அனௌன்ஸ். சரியா, நெக்ஸ்ட் தேவதா எல்லாம் வந்து தேவதைகள் எல்லாரையும் வேண்டிக்கிறான். உபாசிக்கேன்னு மாத்திக்கோ, நிறைய மிஸ்டேக் இருக்கு.
அதுக்குள்ளே இவன் விசாரிச்சு விட்றான், என்ன இதனால வந்து இவ்வளோ ஒரு கோலாகலம், இங்க சம்பிரமம் ஏன், மகான் ஜனசமூக என்னங்கிறத இந்த பிக்ஷு விசாரிச்சு விட்றான். ஹே உபாசிக்கேன்னு விட்டு வசந்த சேனாவை கூப்பிடுறான். துவம் கில சாருதத்தேன மாரிதா ஆசி இது சாருதத்தக மாறையுதும் நீயதே, உன்னால் உன்னைத்தான் சாருதத்தனானவன் கொன்னுட்டான் அப்படிங்கிறதுனால அந்த சாருதத்தனை கூட்டின்னு போயின்னு இருக்கா கொல்லறதுக்காக அப்படிங்கிறான். படி ஏ வசந்த அப்படின்னு ஓ கஷ்டங்கிற மாதிரி சொல்றா, என்னக்கோசரம் எனக்கோசரம் இந்த மம மந்தபாகினியாகா, இந்த மந்தபாகினி ரொம்ப அன்லக்கி பர்சனான நான், எனக்கு மம கிருதே எனக்கோசரம் ஆரிய சாருதத்தா வியாபாத்தியதே, ஆரிய சாருதத்தனானவர் கொல்லப்படுறாரா, போஹோ துவரிதம் துவரிதம் ஆதிஷ மார்க்கம், சீக்கிரம் சீக்கிரம் வழியை விட்டு எனக்கு வழியை காமிங்கோ சீக்கிரம் அப்படிங்கிறான் அப்படிங்கிறான். போங்க போலாம் உபாசிக்கே அப்படின்னா புத்த உபாசிக்கான புத்தரை வழிபடுறவளே, ஆரிய சாருதத்தம் ஜீவந்தம் சமாஸ்வாசித்தும் அவனை வந்து கம்ஃபர்ட் பண்றதுக்கு சீக்கிரம் வந்து போலாம், உயிரோடு இருக்கும்போதே போகலாம், பிகாஸ் போகிற சமயத்தில் உயிர் போயிடுச்சுன்னா பிரயோஜனம் இல்லை இல்லையா. ஸோ ஆர்யாக அந்தர மந்திரம் தத்த வழிவிடுங்கோ ப்ளீஸ் அப்படிங்கிறான். எல்லாரையும் பார்த்து சொல்கிறோம் வழி 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 அப்படிங்கிறா. சாண்டால ஆரிய சாரு தத்த சுவாமி நியோகோ சுவாமி நியோக அபராத்யதி தத் ஸ்மர யத் ஸ்மர்த்தவ்யம் சுவாமி நியோகா. ஸோ வந்து ராஜாவினுடைய ஆர்டர் அப்படிங்கிறது தான் இட்ஸ் அ கமாண்ட் ஆஃப் மை மாஸ்டர், அதுதான் வந்து இங்கே கில்ட்டி, அதுதான் இங்கே தவறு செய்தது, தத் நான் இல்லை அப்படின்னு அவனுக்கு வந்து அப்படி ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்குது அந்த சாண்டாளனுக்கு. தன் கையால் ஒரு நல்ல சாருதத்தனை இப்படி வந்து இந்த உஜ்ஜயினி நகரத்துக்கு இவ்வளோ பண்ணியிருக்கிற அந்த சாருதத்தன் தான் கொல்ல வேண்டியதாக வந்து கொடுத்துங்கிற ஒரு கில்ட்டி தாட் அவனுக்கு இருந்துகிட்டே இருக்குது. அதனால தான் அடிக்கடி இஸ் ரிப்பீட்டிங் த சேம் திங் தட் இட் இஸ் நாட் மை மிஸ்டேக், இட் இஸ் த மிஸ்டேக் ஆஃப் த கிங் டு மேக் யூ ஆஸ் அ விக்டிம் ஃபார் திஸ், உன்னை வந்து இதுக்கு இது பண்ண வச்சுட்டான். சுவாமி நியோக அபராத்யதி தத் ஸ்மர எத் சர் ஸ்மர்த்தவ்யம், யாரை நினச்சிக்கணுமோ நினச்சிக்கோ அப்படிங்கிறோம். வேற என்ன மேல இன்னும் என்ன இருக்கு, ஆயிடுத்து எல்லாம், எனி டைம் ஐ கோயிங் டு பி கில்டு, வாட் மோர் கேன் ஐ சே, நான் என்ன சொல்ல முடியும் இதுக்கு மேல அப்படின்ட்டு அந்த பிரபவதி அந்த ஸ்லோகத்தை படிக்கிறான். ஸோ வந்து கட்கம் ஆக்ரிஷ்ய அவனுடைய அந்த ஸ்வாட எடுத்துக்கிறான் கையில, ஆறு சாருதத்தனை பார்த்து சொல்றான், உத்தானக பூத்வா சமம் திஷ்ட, ஃப்ளாட்டா இரு நிமிந்து உட்காரு, ஏக பிரகாரேன மாறயித்துவா துவாம் சர் ஸ்வர்க்கம் நயாவக, ஒரே துண்டு ஒரே வெட்டு ஒரே போடுல உன்னை போட்டு உன்னை சொர்க்கத்துக்கு அமுச்சு விட்றேங்கிறான். சரியா, ஏக பிரகாரேன மாறயித்துவா துவாம் ஸ்வர்க்கம் நயாவக இஆர்சி. கண்டுபிடிச்சு சாருதத்தன் அவன் எப்படி சொல்றானோ அதே மாதிரி நிக்கிறான். பிரஹர்த்தும் ஈஹதே அவன் வந்து இஸ் அபவுட் டு கட் ஹாஸ் அபவுட் டு ஸ்ட்ரைக் அந்த டைமில் கட்கபதனம் ஹஸ்தாத்து அபிநயன்னு அந்த அவனோட கையிலேருந்து அந்த கட்கம் ஸ்வாடானது கீழே விழருது. ஹீ கதம் இது என்ன அப்படிங்கிறான். ஆக்ருஷ்டா சரோஷா முஷ்டௌ முஷ்டினா கிரகீதோ அபி தரண்யாம் கிமர்த்தம் பதிதா தாருணக
அஷனி சன்னிபா கட்கஹ. ஸோ வந்து ஆக்ருஷ்ய சரோஷஹ, அதாவது என்னுடைய கையிலேந்து ஹஸ்தாத்து கட்க பதனம் விலோக்கிய, அவனுடைய கையிலேந்து அந்த கட்கம் விழருது. அதனால அந்த 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 ரொம்ப ஆச்சரியத்தோட அந்த இவன் சொல்றான், அந்த சாண்டாளன் என்ன சொல்றான் அப்படின்னா, முஷ்டௌ என்னுடைய முஷ்டியில மூலதேசம், அதுல அந்த முஷ்டினா ஹஸ்தத்தினால கிரகீதா திருத்தகா அப்பி நன்னா பிடிச்சுட்டு இருக்கேன் கையால, இருந்தாலும் அஷனி சன்னிபகா இவ, எப்படி வந்து ஒரு வஜ்ரம் லைட்னிங் அது வந்து அதுக்கு சமானமான தாருணக பயங்கரமான கட்கக இந்த ஸ்வாடானது, தரண்யாம் பிருத்திவியாம் எதனால கிமர்த்தம் எந்த காரணத்தினால விழருது. நான் வந்து இது கரெக்டாக பிடிச்சிட்டு இருக்கேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஐ பீன் ஹோல்டிங் த ஸ்வாடு கரெக்ட்லி அண்ட் பர்ஃபெக்ட்லி அண்ட் டைட்லி, ஸ்டில் ஹவு டிட் ஹிட் ஃபால், ஹவு டிட் த ஸ்வாட் ஃபால் ஆன் த கிரவுண்ட், அந்த அந்த பயங்கரமான அந்த கத்தியானது கீழே எப்படி விழுந்ததுன்னா, எப்படி வந்து ஒரு அஷனிகி எப்படி வந்து ஒரு ஒரு லைட்னிங் வந்து பூமியில் விழுமோ அந்த மாதிரி அந்த கத்தியானது கீழே விழுந்ததுங்கிறது மகத் ஆச்சரியகரம் இதி பாவக, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இதனால் வந்து சாருதத்தன் கொல்லப்படலை அப்படிங்கிறது சூச்சித்தம் நமக்கு. எடுக்கிறான் கத்தியை, போட போகிறான் கழுத்தில், கத்தி கீழே விழுந்துடுறது, அப்படி விழுந்தது அவனுக்கே ஒரு மகத் ஆச்சரியமா இருக்கு. புரியுறதா? இதுதான் அவனுடைய அந்த ஒரு ஸ்லோகத்துல வந்ததே, பாக்யவசாத்து பிரபல புருஷ வாக்கியை முன்ன படிச்சோமே இப்போ ஒரு மூணு நாலு பேஜுக்கு முன்னாடி, அது இருந்த பொழுதிலும் என்னுடைய தர்மமானது இத்தனால் நான் சம்பாதிக்கப்பட்டது ஏதாவது ஒன்று ரிமைனிங்காக மிஞ்சி இருந்ததுன்னா அது என்னை காப்பாத்தட்டும் ஏதாவது ரூபத்தில் அப்படின்னு சொல்றான்ல, அதெல்லாம் இதுக்கு பூர்வ பீட்டிகை. வசந்த சேனா வரத்துக்கு முன்னாடி அவன் கத்தி வீச்சு அவன் கழுத்துல பட்டிருந்துன்னா அவுட்ல. யதா ஏதத் சம்ருத்தம் ததா தர்க்கயாமி ந விபத்யதே ஆதய சாருதத்தஹ இதி பகவதி சஹ்யவாசினி பிரசீத பிரசீத அபி நாம சாருதத்தஸ்ய மோக்ஷோ பவே தா அனுகிரஹீதம் த்வயா சாண்டால சம்ருதம். இந்த மாதிரி ஆச்சு பார், இது எந்த மாதிரி இந்த என்னோட கத்தி கீழே விழுந்து ஆயிருக்கு பார் அவனை கொல்லாம, ததா தர்க்கயாமி ந விபத்யதே ஆரிய சாருதத்தஹ. ஸோ எனக்கு வந்து ஒரு ஒரு சூச்சகமா அது தெரிகிறது என்ன அப்படின்னா, ஆரிய சாருதத்தனுக்கு அவன் வந்து கொல்லப்பட மாட்டான் அப்படிங்கிறது எனக்கு அகம் தர்க்கயாமி. பகவதி சஹ்யவாசினி பிரசீத பிரசீத, சஹ்யவாசினிங்கிறது அந்த அம்பாள் ஹூ ஸ்டேஸ் இந்த சஹ்யாத்ரி, அந்த மலையில் வாசம் பண்ணுற அம்பாள், அந்த சஹ்ய தேசத்துலேருந்து தான் இந்த சாண்டாளெல்லாம் வந்திருக்கா. ஸோ அதனால் வந்து அந்த சுவாமியை வேண்டிக்கிறான், பிரசீத பிரசீத அப்படின்னா நீ பிரசன்னமாக இரு, சாருதத்தஸ்ய மோக்ஷா எதி பவேத் அபினாம, சாருதத்தனுக்கு மோக்ஷங்கிறது அவனோட ரிலீஸுங்கிறது ஆயிடுத்து அப்படின்னா, ததா அனுகிரகீதம் துவயா சாண்டால குலம் பவேது, சாண்டால குலமே உன்னால அனுகிரகம் பண்ணப்பட்டதாக ஆகிவிடும். அவனுக்கு கொடுக்கல மிருத்யு தண்டம் கிடைக்கல அப்படின்னா சாண்டால குலமே வந்து உன்னால அனுகிரகம் பண்ற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்றான் அந்த இவன், யாரு அந்த சாண்டாளர். புரியுறதா? அனுகிரகீதம் துவயா சாண்டால குலம் பவேத் இஆர்சி மேல படி. உடனே வந்து இந்த அபரஹ அந்த இன்னொரு சாண்டாளன் இருக்கான் இல்லையா, அக்கார்டிங் டு த கிங்ஸ் ஆர்டர் என்ன, அவன் கழுத்தை நெரிச்சு அவனை ஹேங் பண்ணணுங்கிறது தான் கிங்ஸ் ஆர்டர். ஆனா இவா அதை ஃபாலோ பண்ணல, அறுக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கான். ஏன்னா தொங்க விடுறதுங்கிறது அந்த துடிக்கும் இல்ல உயிர், அந்த மாதிரி ஒரு நிலைமை சாருதத்தனுக்கு வர வேண்டான்னு இவா வந்து வேற விதமான பனிஷ்மெண்ட்டை இவாளே கையாள்றா இந்த சாண்டாளா. ப்ராபப்ளி ராஜா சொன்னதை நீ ஃபாலோ பண்ணாததுனால தான் கத்தி உன் கையிலேருந்து ஊந்துருத்தோன்னுமோ அப்படின்னு இவன் சஸ்பெக்ட் பண்றான். புரியுறதா? அதான் யதா ஆக்ஞப்தம் அனுதிஷ்டா வகங்கிறது இதான், ராஜாவினுடைய ஆர்டரை ஃபாலோ பண்ணிடலாம்ப்பா, கத்தி வேற நீ வந்து எப்பவுமே கொல்ற கை வந்து நல்லா கெட்டியாக தான் பிடிச்சிப்ப, ஸ்டில் உன் கையிலேருந்து அந்த கத்தி விழுந்திருக்கு அப்படின்னா ராஜாவினுடைய ஆர்டரை ஃபாலோ பண்ணாததுனால தான் விழுந்திருக்கு அப்படின்னு இவா ரெண்டு பேருமே அசியூம் பண்ணிக்கிறான், தப்பு பண்ணிட்டோங்கிற மாதிரி. புரியுறதா? மேல
அதையே பண்ணலாம். சாருதத்தன் இப்போ வந்து சூலத்துல அவனை ஏத்த போறான். யார? சாருதத்தனை. அந்த ஸ்லோகத்தை திருப்பியும் சொல்றான் அந்த முன்னாடி சொன்னதை. பிக்ஷு வசந்த சேனாச்ச ஆர்யாஹ மாதாவன் மாதாவன் ஆர்யாஹ ஏஷாஹம் மந்தபாகினி யஸ்யாஹ காரணாத் ஏஷ வியாபாத்யத். வேண்டாம் பண்ணாத பண்ணாத அப்படிங்கிறான். ஏஷாஹம் மந்தபாகினி, இந்த மந்தபாகினி அன்லக்கி லேடி இருக்கானே, எனக்கோசரம் தான் அவர் அவர் வந்து இப்போ கொல்லப்படுறார் அப்படின்னு சொல்றான். ரெண்டு பேரும் மேல சாண்டாலஹ திருஷ்ட்வா காபுலஸ்த்வரிதம் ஏஷா அம்சபததா அம்சபததா சிகுரபாரேண ஆமா வியாஹரன் வியாஹரந்தி உத்திதஹஸ்த்யா இதி ஏதி. அம்சபதிதா சிகுரபாரேண உத்திதஹஸ்தா மாமா இதி வியாஹரந்தி. அம்சபதிதா அதாவது அவளுடைய தலைமுடி வந்து விழறது, அது அது வந்து தன்னுடைய ஷோல்டர்ல விழற அவோ அந்த சிகுரபாரேன உத்திதஹஸ்தா கையை தூக்கிண்டு மாமா இல்ல இல்ல வாண்டா வாண்டான்னு இதி வியாகரந்தி யாரோ அது ஒரு விவகாரம் பண்ணிட்டு இருக்கா. ஏஷா கா புனக துவரித்தம் இதக ஏத்தி யார் இவோ இங்க வேகமா நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்காளே அப்படின்னு பாக்குறான். மேல வசந்த சேனா ஆரிய சாருதத்த கிம்னு இதம் ஆரிய சாருதத்த என்னது இது கிம்னு இதம் அப்படியே விழறான். அப்படியே அவனுடைய மார்பிள் அப்படியே சாயரா. அவன் காலில் விழறான். இவன் ஓகே என்னது இது அப்படின்னு அவன் காலில் விழறான். சாண்டால சபயம் உபசிருத்திய கதம் வசந்த சேனா நனு கலு அஸ்மாபிஹி சாதுவு ந வியாபாரிதா. அப்பா சோ வசந்த சேனாவா, நல்ல வேளை எங்களால இந்த சாதுவான வசந்த இவர் சாருதத்தன் கொல்லப்படவில்லை அப்படின்னு. எனக்கு வந்து திருப்பியும் 100 வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இது. ஒரு செகண்ட் வந்து என்னால நீங்க சொல்லு. இந்த விருத்தத்தை நிவேதையாவக யக்ஞசாலாக்கு போயிருக்கிற ராஜாக்கு இந்த விஷயத்த வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் அப்படின்னு போறா. இது நிஷ்கிராமதா அவ ரெண்டு பேரும் போயிடுறா. சகார வசந்த சேனாம் திருஷ்ட்வா சத்ராசம் ஆச்சரியம் கேன கர்ப்பதாசி ஜீவனம் பிராபிதா உத்கிராந்தா மே பிராணா பவது பலாயிஷ்யே. ஐயோ உயிரோட வந்துட்டாளே இந்த கர்ப்பதாசி ஜீவனம் பிராபிதா உத்கிராந்தா மே பிராணாகா. ஐயோயோ என் லைஃப் போச்சு இப்போ, நான் பண்ண திருட்டுத்தனமா வெளில வந்துடும் இப்போ அப்படின்னுட்டு பவது பலாயிஷ்யே நான் இங்கே ஓடி போயிடுறேன்ட்டு இதி பலாயத்தை ஓடி போயிடுறான். நெக்ஸ்ட் சாண்டால உபசிருத்தியம் அரே நனு ஆவயோ ஈதிருஷி ராஜாஜ்ஞப்தி ஏன சா வியாபாரிதா தம் மாரயதம் இதி தத் ராஷ்ட்ரிய ஷ்யாலம் ஷாலமேவ அன்விஷ்யாவஹ. சரி அரே நனு ஆவயோஹோ ஈதிருஷி ராஜா ராஜா அக்னி செய்வா வந்து ராஜா கிட்ட போய் சொல்லிடுறா இந்த மாதிரி சாருதத்தன் பண்ணல வசந்த சேனா வந்துட்டான்ட்டு. எங்களுக்கு ராஜாவோட ஆக்ஞா இதுதான் ஏன சா வியாபாதித்தா தம் மாரயத்தம் இது அவளா அவளை யார் கொன்னாலோ அவளை கொண்டுங்கன்னுட்டு நம்ம வந்து ராஷ்ட்ரிய ஷாலனையே துரத்தின ஓடலான்ட்டு இவா ரெண்டு பேரும் போறா. இது நிஷ்கிராந்த சாஸ்திரம் அனாவிருஷ்டி ஹதே சஸ்யே துரோணவிருஷ்டிரிவ ஆகதா. நான் வந்து
யார் அனாவிருஷ்டி ஹதே சத்திய சசியே துரோணவிருஷ்டி இவ முன்னாடி சொன்னதே தான், மழை இல்லாத இடத்துல எங்கே வந்து அந்த சசியங்கள்லாம் காஞ்சி போச்சோ அதுக்கு வந்து அந்த துரோணம், துரோணங்கிற ஒரு விருஷ்டி போல. சஸ்திரே அபியுத்யதே மிருத்யுவக்த்ர கதே மயி, சஸ்திரத்தை எடுத்தாச்சு என்னை கொல்லணும்னுட்டு, அது எடுத்த தருணத்தில் மிருத்யுவக்த்ர கதே மிருத்யுனுடைய வாய்க்கு போயிட்டு வந்த என்ன மயி ஆகதா இயம் கா, இந்த டைம்ல வந்து என்னை காப்பாத்தின இவ யார் அப்படிங்கிறான். அந்த மிருத்யுன் மரணத்தினுடைய முகத்துக்கு போயிட்டு நான் வந்தாச்சு, அப்படி இருக்கிற இந்த ஸ்திரீயானவள் யாரு அவலோக்கியச்ச, அதோட நிறுத்திக்கிறேன்.